ஏலியும் நானும் பார்ட் டூ. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தேன். நினைக்க எந்தெந்த வீடியோ போட்டால் யாருக்கும் பிடிக்கல, எலியை பற்றி போட்டால் ரொம்ப பிடிச்சிருக்கு. எலியும் நானும் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டாங்க, சார் எலியை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. உங்களுக்கு தான் எலியை பிடிச்சாச்சு. ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், எலியை பிடிச்ச ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் பாருங்கள். நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த குடிசை வீடு ஜோபட்டுப்பட்டி பத்து பை பத்து வீடு சொல்லியிருக்கேன் இல்லையா, குடிசை வீட்டில் அங்கே தான் இருந்தோம், பில்டிங்லாம் கிடையாது. அங்கே வந்து என்னென்னா எங்கே இருந்தாலும் எலி வந்துடும், குடிசையே மாற்ற முடியுமா, அதை அந்த ஊரையே மாற்ற முடியாது முடியாது இல்லையா, தாராவில் நாங்கள் இருக்கும்போது. அப்போ எலி எப்போ வீட்டில் வரும், அதுவும் செவருவர் கிடையாது, செவரு கிடையாது, தகரம். தகரம்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இரும்புக்குள்ளே தகடு மாதிரி போட்டு வீடு அதான் வச்சுருப்பாங்க, யாராவது ஒரு மிதி மிதிச்சா வீட்டுக்குள்ளே வந்துடலாம், இதுதான் எங்கள் வீடு. அப்போ எலி வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அது எங்கேனாலும் யாரும் எப்படியாவது வீட்டு வழியாக அந்த ஓட்டு ஓட்டுக்குள்ளே இடம் இருக்கலாம், அந்த ஓடில் எங்கிட்ட இப்போ ஓடு வீடுன்னு நினைக்கிறேன், அந்த வழியெல்லாம் உள்ளே வந்துடும் எலி. அப்போ ரொம்ப தொல்லை, அதை கடிச்சு விட்டுரும், இதை கடிச்சு விட்டுரும். ஸ்பெஷலாக வந்து காலை கடிக்கும் எலி, அது காலை கடிச்சோன்னா தெரியும் தெரியாது, அது அப்படி என்ன கடிக்கும், அந்த ஊதி ஊதி கடிக்கும்னு நினைக்கிறேன். அதை கடித்து காலையில் பார்த்தா கால் பரபரன்னு இருக்கும், ஏன்னா எலி கடிச்சிருக்கும். எவ்வளோ பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு உண்டு. ஸ்பெஷலாக பெரியவங்களை கடிக்கும், பெரியவங்க வந்து கால் ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு நிறைய சதைகள் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா கால் பாதத்தில், அதை வந்து கடிக்கும், கடிச்சிட்டு சுரண்டி விட்டு அது ஊதி ஊதி கடிக்கும். கொஞ்சம் கழிச்சு சில ரத்தம் கூட வந்துடும், பார்த்தா எலிக்கு என்ன செய்ய முடியும் இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா. அப்போ நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நான் என்ன யோசனை தெரியுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டில் சாப்பாடு ஒரு பெரிய தட்டு நிறைய, எங்கள் மிச்சம் இருக்க சாப்பாடெல்லாம் நைட்டில் கிச்சனில் அங்கங்கே வெளியெல்லாம் ஓப்பனாக வச்சுருவேன். எது எதுக்கு வருது, வயிறு பசிக்கின்னு வருது. ஒன்று இல்லைன்னா என்ன செய்ய, கிடைக்கிறத விட்டு தின்னுட்டு போயிடும், இல்லைனா பேப்பரை கடிச்சு போட்டு அதை கடிச்சு போட்டு என்னத்தையாவது கடிக்கும், வயிறு பசிக்கு இல்லையா அதுக்கு. அதனால் நான் தட்டில் சோறு மிச்சம் இருக்க சாப்பாடு கூட எல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சுருவேன். அதேமாதிரி நைட்டில் வருவாங்க, ஒன்றும் இருக்காத சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிடும். இந்த பேப்பரை கடிச்சு போடுறது, இப்போ இதை கடிச்சு போடுறது, வீட்டை நஷ்டமாகிறது, காலை கடிக்கிறது எதுவுமே பண்ணலை, ஸ்மூத்தாக கொண்டு போயாச்சு அப்படி நான் யோசித்தேன். ஓகே, அது ஒரு பக்கம் வாங்கிக்கலாம். அப்போ அந்த எலி மேலே பாஸ். அப்போல்லாம் நான் வந்து காந்திஜியோட ஆட்டோபயோகிராஃபி படிப்பேன், அதாவது வயலன்ஸ் கூடாது, இப்போ வந்து வயலன்ஸ் பண்ணுன்னு சொல்ல வரல, பட் காந்திஜியோட ஆட்டோபயோகிராஃபி அதாவது நான் வயலன்ஸ், யாருக்குமே அடி தடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ரொம்ப இதாக இருந்தேன். அதனால் பாசமாக அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்துச்சு, அந்த மாதிரி பண்ணேன். வீட்டிலையும் எல்லோரும் சந்தோஷம், தினமும் நைட்டில் எலிக்கு சாப்பாடு வச்சாச்சா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுங்க. இப்படி ஒரு பயலனாக பார்க்காது, எலிக்கு சோறு வச்சோம், எலிக்கு சாப்பாடு வைக்கிற இவன் தான் முதல் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது ஆனால் அதுக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனை நீந்து போச்சு இல்லையா, வந்தாங்க அவங்க சாப்பிட்டாங்க போயிட்டாங்க, எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் நான் சாப்பாடு வச்சுருவேன், அது காலைல பார்த்தா தட்டு ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடும். ஸோ அது ஒரு பக்கம் அந்த மாதிரி. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன், ஒரு எலி உள்ள கூடி போச்சு இல்லையா. அப்போ சொன்னேன் எலி போச்சு அப்படின்னா பயப்படக்கூடாது, வீட்டுக்குள்ளே எலி வந்துட்டா கையை காலத்துக்கு போட்டுலாம் ஆடக்கூடாது இல்லையா, நான் உடனே அமைதியாக இருக்கும். ஓகே, எலி வந்துட்டா டைப் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் நமக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையும் எங்கனாலும் வரலாம், அமைதியாக இருக்கணும், யோசிக்கணும், இதை எப்படி சரி பண்ணணும், எல்லா பிரச்சனைகளும் சரி லைஃப்பில் எல்லா பிரச்சனைகளும் உட்காந்து யோசிக்கணும். 1, 2, 3, 4 ஒவ்வொரு சொல்யூஷன் எடுக்கும், இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது பண்ணனா என்னெல்லாம் ஆகும், இது பண்ணால் என்னெல்லாம் ஆகும், இது பண்ணால் என்னெல்லாம் ஆகணும், அதை யோசிக்கணும். அப்புறம் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும், அப்புறம் செய்யணும். அதை நான் பேசிகிட்டு இருந்தேன், எலி வந்துச்சு அப்படியே பார்த்தேன், சரி போட்டு போட்டோம், இந்த எலிக்கு ஒரு வழி வைக்க அப்படின்னா இல்லையா. அதுக்கப்புறம் அமைதியாகிட்டேன், எலி வந்து அது பாட்டுக்கு என்ன அணியும், ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுட்டேன். அது மூணு நாள் வந்துச்சு, எலிகள்லாம் ஒரே ரவுண்ட் அடிச்சுட்டுச்சு, அது மாதிரி எலிகளுக்கு தினமும் சாப்பாடு வச்சேன், சேவு மிச்சரு அதுக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சேன், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. வீடு ஃபுல்லாக இருந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு வேறு போயிடுவாங்க, எல்லாம் ஒரே கிடக்கும். ஓகே அப்படின்னாச்சு. கடைசியாக அமேசான்லேருந்து அது வந்துட்டு, அது அவ எங்கெல்லாம் வருவாங்க எங்கெல்லாம் வைப்பாங்க அங்கேயும் அதே இடத்துல கரெக்டாக வச்சேன். முதல் நாள் அதேமாதிரி மிச்சரிச்செல்லாம் வச்சா வந்து நல்லா சாப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் அந்த மிஷின் கரெக்டாக அதை தட்டின உடனே பிடிச்சிரும், அதில் உண்டு வச்சேன்.
சிக்கி சிக்கி என்ன சொல்லுவாங்க, கடலை மிட்டாய் ஒன்று வச்சேன். வச்சுட்டு லைட்டாக பண்ணி டாப் சத்தம் வந்துச்சு, என்னன்னு பார்த்தா வெளியே பிடிச்சாச்சு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டாங்க, சார் எலியை பிடிச்சிட்டீங்களா அடிக்கிட்டாங்க. உங்களுக்கு தான் எலியை பிடிச்சாச்சு. ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், எலியை பிடிச்ச ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் பாருங்கள். இது வந்து எல்லோரும் என்ன இவ்வளோ போட்டுருப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம், பட்டு நம்மளுக்கு பிரச்சனை வந்தால் சரி பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் பண்ணேன். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இலி பிடிச்ச, மூணு இலி பிடிச்சோன்னு டொபக்கரை அடித்து, அது ஒன்றும் ரொம்ப கொடூரமாக சாகாது பட் அது செத்துடும். அதுக்கப்புறம் தூக்கி வெளியே தூக்கி போட்டேன். இப்படி எலியோட தொல்லையை முடிச்சாச்சு. வாழ்க்கையில் எப்போமாவது பிரச்சனை ஏதாவது சீரியஸ் ஆச்சு அப்படின்னா அமைதியாக இருக்கும், நல்லா ரசிக்கணும், நல்லா யோசிக்கணும் எப்படி சரி பண்ணுறதுன்னு. ஆ அப்பயோ ஐயோ ஐயோ அம்மா ஐயான்னு கத்தலாம் கூடாது. முடிஞ்சிட்டா சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். நான் எலி வந்துச்சு பார்த்தேன், ஒன்றுமே செய்யலை. அதுக்குள்ள நான் ரிசர்ச் பண்ணேன், கண்டுபிடிச்சேன், பொருள் வாங்கினேன், பிடிச்சேன், கொண்டேன், முடிச்சிட்டேன். எலி தொல்லைப்போ கிடையாது. இனி ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா உண்டு. வாழ்க்கையில் எப்பவும் எதையும் நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க, நடந்துச்சா அமைதியாக இருங்க, கவனிங்க, சோழியை முடிச்சிருங்க. அதுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் நிதானமாக யோசித்தீங்கன்னா அதை செய்ய முடியும். அறக்க பறக்க விட்டீங்க, பயந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எலியும் நானும் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணுவேன். நான் வந்து இப்போ புக்கு படிச்சுட்டு இருக்கேன், வெளியே உட்காந்துருந்தேன்னா திடீர்னு வீட்டில் பார்க்க ஏதோ ஒன்று போன மாதிரி இருந்துச்சு. என்னடா போகுது அப்படின்னு பார்த்தா எலி. நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லையா, என்ன நடந்தாலும் சரி பதறக்கூடாது, தேடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அப்படி அமைதியாக உட்காந்து ரசிக்கணும், பார்க்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ட்ரெயின் முன்னாடி நின்றுட்டுலாம் யோசிக்கக்கூடாதுன்னு, ட்ரெயின் வருது அப்படின்னா அப்போ நான் ஜம்ப் பண்ணிடணும். மற்ற ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ எலி போச்சு, நான் அப்படி பார்த்தேன். ஒரு நான் ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கேன், ஃப்ளாட்டு ஃபுல்லாக பேக்காக இருக்குது. சரி காற்று நல்லா வருமான்னு காது திறந்துச்சுருக்கேன். நாலாவது மாடிக்கு வந்துட்டு பாருங்க எலி. சரி ஓகே நோ ப்ராப்ளம் வரட்டும். நான் அப்படி பார்த்துட்டு விட்டுட்டேன். என்ன பண்ணேன் இப்போ, அமேசானில் போய்ட்டு நான் தேடினேன் ட்ராப் என்னது அப்படின்னு. இப்போ நான் இருக்க ஏரியா வந்து ரொம்ப சின்ன ஏரியா, ஓகே. அந்த சிட்டி வந்து பெரிய சிட்டி கிடையாது. இங்கே வந்துட்டு எல்லா பொருளும் கிடைக்காது, ஸோ எல்லாம் ஆன்லைனில் தான் வாங்குவேன். நான் எனக்கு அமேசான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நான் நிறைய உங்களுக்கு வீடியோலாம் பண்ணியிருக்கேன் அமேசான் பற்றி. என்ன பண்ண அப்படின்னா அங்கே போயிட்டு தேடினேன் அமேசான் ட்ராப். எலியை வந்து இப்போ கொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரலை, எல்லாருமே எலியை பிடிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தா எலியை கொல்ற மாதிரி ஒன்று ரெண்டு இருக்குது அதில். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல போய் தேடினேன். உடனே அமேசான்லாமே எடுத்து வாங்கக்கூடாது, ட்ராப்னு வரும் இல்லையா, அந்த அந்த எலி எலி வந்து வந்து ஒட்டிக்கிடும் அதில், அது அதுக்கப்புறம் போக முடியாது. ஸோ அப்படி ஒன்று இருக்குது, அதை வாங்கி பார்த்தா அதுவும் யூஸ்லெஸ். அது அது நான் இது வரைக்கும் எலியை பற்றி நான் இருக்க வீட்டில் வந்து எலியெலாம் வந்து கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இங்கே புதுசாக வந்திருக்கு. ஸோ அங்கங்கே நான் பார்த்தேன் அதோட இது கிடக்கு அப்படின்னு, எலி இங்கே நடமாட்டுது அப்படின்னு. ஸோ முதல்ல வந்து தேடணும், ஏதாவது ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உடனே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, அல்லது எது குறைய ரேட்டுன்னு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குறைய ரேட்டுக்குள்ளது வேஸ்ட் ஆயிரும். நான் என்ன பண்ணேன், உடனே ஃபுல்லாக தேடினேன், சர்ச் பண்ணேன் என்ன ஆச்சு அப்படின்னு. தேடும்போது ட்ராப் வாங்கினேன், அந்த அந்த பேஸ்ட் ஒட்டுறது வாங்கும்போது அது வேஸ்ட்டாக போகுது. அப்புறம் வந்துட்டு அது வந்து நான் யூஸ் இல்லைன்னு சொல்லாங்க. அப்புறம் வந்து சவுண்டு வரும், சவுண்டு மூலமாக வந்து எலியை தூரம் வைக்கலாம், அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அதுவும் யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம பழைய காலத்து பாக்ஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா, கட்டை பாக்ஸ், அதில் எலி வரும், டொப்பக்குன்னு மூடிடும், அதை அது உயிர் உள்ள உயிரோடு உள்ளே கிடக்கும், அது தேடிட்டு கிடக்கும் அப்படி. ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் அமேசான் சாய்ஸ் அப்படின்னு அமேசானே வந்துட்டு எது ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கோ, மக்களுக்கு எது ரொம்ப பிடிக்கோ, நிறைய பேர் அதை நல்ல ஃபீட்பேக் எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் அமேசான் வந்து அமேசான் சாய்ஸ்னு இருக்கும். ஸோ நான் வாங்குகிற எல்லா பொருளுமே அமேசான் சாய்ஸ் தான் இருக்கும். நான் வந்து ஏசி வாங்கினேன்,
1.5 டன். ஓகே, நான் மார்க்கெட்லலாம் ரேட்டு கேட்டேன், 34,000 கிட்டே சொன்னாங்க, 34,000 அந்த மாதிரி. அமேசானில் வெறும் 26,000 ரூபா, அது அமேசான் பேசிக் கம்பெனி. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் இருக்க ஏரியா ரொம்ப காடு, காடான ஏரியா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து அவ்வளவு எல்லா விஷயம் கிடைக்காது. அதே மாதிரி அந்த ஏசிக்கு ஃபிட்டிங் பண்ணதுக்கு சர்வீஸ்காரங்களும் வரமாட்டேன்ட்டாங்க. அடப்பாவமே அப்படின்னு அதுக்கு அமேசான்காரன் எனக்கு 1,500 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் யாராவது டெக்னீஷியன் பண்ணிங்க, நாங்கள் துட்டு கொடுத்துருதாங்க. எனக்கு ஃபிட்டிங் பண்ணதுக்கு 1,000 ரூபா எவ்வளோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அமேசான் எனக்கு 1,500 ரூபா கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இது இது ஒரு விஷயமாயிட்டு. ஸோ அமேசானில் எல்லாம் வாங்குறது எப்படி வாங்கணும், என்ன வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் போய் தேடினேன். தேடிட்டு இன்னொரு ட்ராப்னு ஒன்று இருக்குது அமேசான் சாய்ஸில், எலி பிடிக்கிறது ஒன்று இருக்குது, பாருங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஃபோட்டோலாம் போடுறேன். அது வந்து அந்த கோயில் மாதிரி இருக்குது, அது எலி வந்து சாப்பிட வரும்போது அது கழுத்தில் பிடிச்சி மாட்டி அதை பிடிச்சிருது, அதை கொன்னுறும்னு நினைக்கிறேன். ரத்தங்கத்தம் வராது, அசிங்கமாக இருக்காது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. உடனே அதை நான் தேடி பார்த்தேன், 900 பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீட்பேக் கொடுக்காங்க, சின்ன எலி பெரிய எலி எல்லாம் பிடிச்சிரும் அப்படி இப்படி. ஆனால் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கும்போது அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது எலி நாய் பூனி எலி நாயெல்லாம் வளர்த்திங்க அப்படின்னா அது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அதுவும் அதில் மாட்டிக்கிடும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு படித்தேன். ஸோ எலி உள்ளே போச்சு, நான் எலி ஒன்றுமே செய்யலை, அப்படி பார்த்து சிரிச்சுட்டு உனக்கு நான் வைக்க வலி அப்படின்னு இங்கே அமேசானில் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அமேசானில் இப்போ வந்துடும், அதுக்கப்புறம் அது எலிக்கு ஒரு வழி ஆயிரும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனையானும் சரி, உடனே பதறாதீங்க. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை பற்றி யோசிங்க, எதை சரி பண்ண முடியும் அதை யோசிங்க. ஓகே, எலியும் நானும் அதில் இன்னும் ரெண்டாவது ஸ்டோரி சொல்கிறேன். மற்ற வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களேன்னு தெரியல, நானும் நான் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் நான் இருக்க வீட்லேயும் என் ஃபேமிலி இருக்க வீட்லேயும் அங்கேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லையா, அங்கேயும் ஒரு தடவை எலி வந்துட்டு, ஒரு சின்ன எலி வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில். நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஹாலில், தரையில் உட்காந்து சமணம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த எலி வந்து உள்ளே கிச்சனில் ஓடிட்டு, கிச்சனில் ஓடினே என் ஒய்ஃப் ஓ ஓ ஓ அப்படி அங்கே தள்ளு தான், எல்லோரும் இப்போ புள்ளியில் துள்ளுது, எலி வருது, எலி வந்துட்டு, எலி வந்துட்டுன்னு அது எல்லோரும் பதட்ட போய் துள்ளிட்டு கிடந்தாங்க. உடனே அந்த எலி அவங்கள பார்த்து எலி பயப்பட, எலியை பார்த்து இவங்க பயப்பட, எலி கிச்சனில் விட்டு ஓடி நேராக நான் ஹாலில் இருந்தேன்னா என்கிட்ட வந்துட்டு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சம்மணம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், நேராக வந்து என் துடைக்கு கீழே உட்காந்துட்டு, அந்த ஒலி ஒலியதுக்கு இடம் இருக்குன்னு அங்கே உட்காந்துட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எலி வந்து என் காலுக்கு அடியில் உட்காந்துருக்கு, என்னை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபு கிச்சன்லேருந்து ஓடி வந்தா, ஏ எலி பார்த்தீங்களா அப்படின்னு, ஆமாம், எங்கே போச்சு, என் காலுக்கு அடியில் இருக்காரு, காலுக்குல இருக்கா, என் மடிக்கு கீழே இருக்கு எலி அப்படின்னு போய் சொல்லிங்க அப்படின்னா, இல்லை உண்மை தான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, ஆமாம், டக்குன்னு நான் காலை தூக்குனேன், எலி உடனே ஓடிட்டு. நான் நினச்சேன் என் ஒய்ஃப் வந்து என்னை ரொம்ப பாராட்டுவாங்க, ஓ சூப்பர் நீங்கள் தைரியமாக இருக்கீங்க அப்படின்னு. என் ஒய்ஃப் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, அப்செட் ஆகிட்டு இப்படி என்னை பார்த்துட்டு இப்படி என்னாச்சு, எடுக்க நீங்கள் இவ்வளோ கொடூரமான ஆளாக இருக்கீங்களே, எமோஷன் ஒரு பயம் ஒரு ஃபியர் அப்படி ஒன்றுமே கிடையாதா அப்படின்னு நினச்சா, என்ன இருக்குது இதில் என்ன அவ்வளோக்கான எலி என்ன செஞ்சிருப்போகுது. ஆனால் அவங்க யோசித்த விஷயம்லாம் வேறு, நாளைக்கு நான் தான் இல்லை செத்து போயிட்டேன்னா நீங்கள் அப்படியா, ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆளை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு போய் அழகில் ஜீவிங்களா, ஏதாவது எமோஷன் ஆவீங்களா ஆகலையா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா அது எப்படி நான் எமோஷன் ஆகாமல் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு பயம், திங்கிங் எங்கே வேறு போயிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன நடந்தாலும் சரி, ஆடக்கூடாது அசரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும், அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, அதை எப்படி சரி பண்ணணும்னு ஸ்டெப்பில் போய் சரி பண்ணணும், மற்றபடி எதுவும் பேசக்கூடாது. சதமே சொன்னாங்க நாளைக்கு எனக்கு ஒன்றுன்னா நீங்கள் வந்து அப்படியா நெக்ஸ்ட் என்ன ஆளை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் சரி நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்கள் அப்படின்னு பெருவீங்க பொழுகடிங்க அப்படின்னாங்க. நான் சின்ன
வெரி வெரி சாரி, நான் அப்படின்னு நினைக்கல. பிரச்சனை வந்து எதுக்கு பார்த்து பயப்படக்கூடாது, அதுக்கு அப்படிங்கிறத எலி காட்டுக்குள்ள காலுக்குள்ள வந்து உட்காந்துச்சு, நீங்க சத்தனமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலியும் நானும் ரெண்டு கதை, ஒன்று இருந்துச்சு இன்னொன்று ஞாபகம் இருந்துச்சு. எங்கேயாவது உங்கள் லைஃப்பில் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பண்ணுங்கள்.